ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனல். தெரியாததை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு எக்ஸாம் இல்லாமல் ஓன்லி டைரக்ட் இன்டர்வியூவில் ஒரு மூணு போஸ்டிங் போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை மாதிரி நிறைய அடுத்தடுத்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் திருச்சி, திண்டுக்கல், கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னு பார்த்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோரும் அப்ளை பண்ணாத ஒரு காம்படிஷனில் நான் ஒரு நல்ல திறமையாளுக்கு ஆளுக்கு இந்த வேலை கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையே எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு. ஒன்றிய தலைப்பு: அலுவலக உதவியாளர், பதிவுறு எழுத்தர், காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம். திண்டுக்கல் மாவட்ட ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் ஒன்றிய தலைப்பில் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக உள்ள இரண்டு அலுவலக உதவியாளர் மற்றும் ஒரு பதிவுறு எழுத்தர் காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓகேவா? அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணணும்னு கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். காலி பணியிடங்களின் விபரம்: அலுவலக உதவியாளர் 2, தென் பதிவுறு எழுத்தர் 1. அது வந்து ரெய்ன சுழற்சி என்னென்னா, SCA-ல விமன் அப்ளை பண்ணலாம், MBC கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். தென் பதிவுறு எழுத்தர் ஜென்ரல், ஜென்ரல்னா OC, என்ன கம்யூனிட்டி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். யார் மென், விமன், யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், பதிவுறு எழுத்தருக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வயது வரம்பு: பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா அதிகபட்சம் 30 வயது, குறைந்தபட்ச வயது எல்லாருக்குமே 18 தான். BCயாக இருந்தீங்கன்னா 32, MBCயாக இருந்தால் 32, SCயாக இருந்தால் 35. தென் சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 அலுவலக உதவியாளருக்கு. அது பேசிக் தான், இதுக்கப்புறம் இதில் DA வரும், HRE வரும், எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 23 அந்த மாதிரி வந்துடும். பதிவுறு எழுத்தருக்கு 15,900. மற்ற நீங்கள் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். அவங்க கால் லெட்டர் அனுப்புவாங்க, அது மூலமாக சும்மா ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. அதில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இது உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் இது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.